வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கு 1000 காணி ஆரவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை தமிழக அரசு நீண்டகால குத்தகைக்கு விடுவதாக அறிவித்து இன்றைக்கு அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நிர்வகிக்கின்ற பொறுப்பு வன்னியர் பொது சொத்து வாரியத்துக்கு இருக்கிறது. அதுதான் ஜனாதிபதியினாலே கையெழுத்து இடப்பட்டு இன்றைக்கு அதிகாரமிக்க ஒரு அமைப்பாக, ஒரு கோர்ட்டு போன்று செயல்படக்கூடிய அமைப்பாக அது இருக்கிறது. அதில் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 119 அறக்கட்டளை இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் இந்த அறக்கட்டளைகளை வழிநடத்துகின்ற அந்த பொது சொத்து வாரியம் 6 அறக்கட்டளைகளை மட்டுமே எடுத்து கெசட்டில் போட்டு அங்கே போர்டு வச்சுருக்காங்க. இது வன்னியர் பொது சொத்து வாரியத்துக்கு சொந்தமானதன்று. மீதி எஞ்சியுள்ள 113 அறக்கட்டளைகள் எந்த வித முன்னெடுப்பும் எடுக்காமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 36 அறக்கட்டளைகள் இது மாதிரி இந்த போர்டு வைப்பதற்கான முன்னெடுப்புகள் இருக்கிறது. அதற்காக கெசட்டில் அறிவித்து அங்கெல்லாம் போர்டு வைக்கிறோம். இதை தவிர்த்து எஞ்சியுள்ள அறக்கட்டளைகளை எல்லாம் இதே மாதிரி எடுத்து இந்த வன்னிய சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது பிடிலி செங்கல்வராயின் அறக்கட்டளை ஏன் வந்து அதில் இருக்கிற உறுப்பினர்களை நியமனம் பண்ணவில்லை என்று கேட்டபொழுது, முழு அதிகாரம் படைத்தது வன்னியர் பொது சொத்து வாரியம் என்று சொல்லி ஹைகோர்ட்டே சொல்லி இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், இப்போ வந்து அதன் அடிப்படையில் தான் இது நீண்ட காலமாக தள்ளி தள்ளி வந்து இன்றைக்கு வந்து நாம் வந்து 1000 காணி ஆள வந்தார் உட்பட மீதி இருக்கின்ற 113 அறக்கட்டளைகளையும் கசட்டில் பதிவிட்டு அதனுடைய போர்டு வச்சுட்டா போதும். ஏன்னா அதில் எவனும் உள்ள போய் பிரவேசிக்க முடியாது. அதனுடைய சட்டம் அப்படி இருக்கிறது. ஆகவே இந்த 1000 காணி ஆள வந்தார் என்பது இன்றைக்கு இருந்தாலும், இதுக்கு வெளிப்படையாக இவ்வளவு சொத்துக்களும் எல்லாம் இருந்த பொழுதும் அவர் பேரில் எதுவுமே செய்யவில்லை. அவருக்காக 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1000 காணி ஆள வந்தார் நாயகர் சாலை அமைக்க வேண்டும். 10 கோடி ரூபாயில் இந்த பெரிய பெரிய செலவினங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதே மாதிரி தான் பிடிலியில் இருக்கிற 30 கோடி ரூபாய் டெபாசிட் இருந்தது. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை எடுத்து ஒரு ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலும் காம்பவுண்ட் வாலும் கட்டுறாங்க. ஆனால் வேற மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்தவில்லை. இதையெல்லாம் கண்காணிக்கின்ற கண்காணிப்பு அமைப்பாகத்தான் இந்த பொது சொத்து வாரியம் விளங்க வேண்டும். இன்றைக்கு 1000 காணி என்று வந்திருக்கிறார்கள். இதிலே இவர்கள் அடிபட்டு சுருண்டு கொள்ள வேண்டும். தமிழக அரசு இந்த செயலை, தவறான செயலை இந்த உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். இதற்கு அவர்கள் மன்னிப்பும் கோர வேண்டும். இதற்கு அடுத்து அடுத்து கட்ட பிரச்சனைகள், அடுத்தடுத்து நம்முடைய சகோதரர்கள் எல்லாம், இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து அறவழி போராட்டத்தை முன்னெடுப்போம். நான் வந்து அறிவாயுதம் ஏந்துவோம். என்றைக்கு சட்டத்தின் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். அதற்கான சட்டப்படி ஆய்வு செய்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அதை எல்லாம் மீட்டெடுப்போம். அதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது தவிர்த்து சகோதரர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள், அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தனித்தனியாக இந்த 1000 காணி ஆள வந்தாரை மீட்டெடுப்பதற்கு வழக்கு தொடுக்க வேண்டும். எல்லாருமே தனித்தனியாக வழக்கு தொடுக்க வேண்டும். ஒரு 1000 வழக்காவது அங்கே போடப்பட வேண்டும். இந்த அறநிலையத்துறை எதிர்த்தும் பொது சொத்து வாரியம் செயல்பட வேண்டும் என்று சொல்லியும் நாம் போட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள், நாங்களும் எடுக்கிறோம் என்று சொல்லி ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.